வணக்கம் நான் உங்கள் ஷப்தினா வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கீங்கன்னா காரைக்குடி செட்னார் ரெசிபிஸ் நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்ல அந்த தாளிச்ச இடியாப்பம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் போட்டிருந்தோம் அந்த தாளிச்ச இடியாப்பம் செட்னார் ஸ்டைலில் பண்ணுற இந்த தாளிச்ச இடியாப்பத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் லாஸ்ட் டைம் வந்து ஆச்சி வந்து நம்ம சொல்லி கொடுத்தாங்கல்ல அதாவது இந்த இடியாப்பத்துக்கு வந்து இந்த கத்திரிக்காய் கொசமல்லி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த கத்திரிக்காய் கொசமல்லி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் கொசமல்லி பண்ணும்போது இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் காய்கறி வச்சு இந்த ரெசிபி பண்ணுறாங்க ரொம்ப ஈஸியான சைட் டிஷ்னு சொல்லலாம் ஓகே ஏன்னா பருப்பு வேக வைக்க தேவையில்லை தேங்காய் அரைக்க தேவையில்லை வெறும் கத்திரிக்காயை வேக வச்சுட்டு அதை மேஷ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி செஞ்சிட்டாலே போதும் ரொம்ப சிம்பிள் ஈஸிலி டைஜஸ்டபிள் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேகன் பட்டா சொல்லுவாங்க சுட்ட கத்திரிக்காய் வந்து தோல் எடுத்துட்டு இந்த கடுகு நிலை தாளிப்பாங்க இதே கொசுமல்லியை கத்திரிக்காயை சுட்டும் பண்ணலாம் கத்திரிக்காய் சுட்டும் பண்ணலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு ஓகே ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம் நீங்கள் நிறைய ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க பவுடர் மசாலா பண்ணாமல் எந்த ஒரு ரெசிபி கம்ப்ளீட் பண்ணதில்லை ஆனால் இந்த இடத்துல மஞ்சத்தூள் கூட யூஸ் பண்ணல இதில் ரொம்ப முக்கியம் உப்பு இதில் சேர்த்து கொதிக்க விட தேவையில்லை உப்பை வந்து நம்ம ஒரு எந்த பாத்திரத்தில் இறக்கி ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் உப்பை போட்டுவிட்டு அந்த கோஸ்மல்லியை இறக்கி இந்த பாத்திரத்தில் ஊற்றி அது மேலே கார்னிஷிங்க்கு மல்லித்தழை வெட்டி போடுறோம் நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா திருமதி லக்ஷ்மி அம்மா அதாவது லக்ஷ்மி ஆச்சியை மீட் பண்ண போகிறோம் அவங்க தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து அந்த செட்டிநாடு தாளிச்ச இடியாப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தெளிவாக விளக்கமாக சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் கோசமல்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப அருமையான ரெசிபி லாஸ்ட் டைம் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க சரி அந்த செட்டிநாடு தாளிச்ச இடியாப்பம் ஆமாம் இதை தொடர்ந்து நிறைய பேர் லாஸ்ட்டே சொல்லிட்டீங்க லாஸ்ட் டைமே சொல்லிட்டீங்க இந்த கத்திரிக்காய் கொசமல்லி கண்டிப்பாக வந்து தொட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கத்திரிக்காய் கொசமல்லின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ண போகிறோம் இது வந்து இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு ஏன்னா பருப்பு வச்சு அந்த குக்கர் ஓப்பன் பண்ணி சாம்பார் பண்ணுறதோ இல்லை ஒரு வேறு ஏதாவது மசாலா ஐட்டம் பண்ணும்போது தேங்காய் சேர்த்து அந்த தேங்காய் அரைச்சி குருமா பண்ணுறதோ அது எல்லாத்த விட இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஈஸிலி டைஜஸ்டபிளும் கூட இது எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் நைட் நேரத்தில் இடியப்பன் ஒரே மாதிரி இடியப்பன் இருக்காது வேறு வேறு மாதிரி இடியப்பன் கிடைக்கும் ஓகே அதுனா இடியப்பன் இடியப்பங்கிறது ஒரு மருவி வந்த பேர் வந்து இடியாப்பம் தான் சொல்லுவோம் அதான் கேட்குறேன் கூட்டு நீங்க சொல்லி மருவி வந்த பேரா இருக்கலாம் சரி ஓகே அதுதான் வந்து நான் ஆக்சுவலா வந்து இடியாப்பம் சொல்லுவேன் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அது இடியப்பன் அப்படிதான் சொல்லி சொன்னாங்க எத்தனை கிலோ இடியாப்பன் மாவு போட்டிருக்கீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி சொன்னீங்க சூப்பர் நல்லா அழகாக சொன்னீங்க ஸோ ஓகே இல்லத்தரசிகள் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது ஸோ லாஸ்ட் டைம் சொன்னபோது நீங்கள் வந்து சென்னையில் இருக்க பிரான்சஸ் வந்து ஆமாம் சென்னையில் இருக்குது சென்னையில் நிறைய ஹோம் டெலிவரி போயிட்டுருக்கு கோயம்புத்தூரில் போகுது தஞ்சாவூர்லேயும் பண்ணுறோம் இங்கே காரைக்குடியிலையும் ஹோம் டெலிவரியும் இருக்குது கேட்ரிங்கும் பண்ணுறோம் ஓவரால் ஒரு 300 ஹோம் டெலிவரி பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர் மூணுமே டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு நாங்கள் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்லையோ எங்கள் கிச்சனில் ஆர்டரில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடோ ரொம்ப சேஃபான ஃபுட்டை தான் கொடுக்கறதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு முயற்சி எடுக்கிறோம் எங்கள் சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தான் நாங்கள் பார்த்துக்குறோம் இதில் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை செடிகள் வச்சுருக்கோம் இப்போ துளசி இருக்குது சாப்பிட்டவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு வேணும்னா அதில் ஒன்று பறித்து சாப்பிட்டுக்கலாம் துளசி கற்பூரவள்ளி லெமன் கிராஸ் இருக்குது தூதுவளை இருக்குது இது எல்லாமே மூலிகை சம்மந்தமான தொட்டிகளாக வச்சுருக்கோம் விருப்பப்பட்டவங்க அதை பறித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக ஸ்டீம் குக்கிங் சாப்பாடு தான் நல்ல விஷயம் இது எங்களுக்கு கல்யாண ஆர்டரும் பண்ணுறோம் ஓகே எல்லா விசேஷங்களுக்கும் நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறோம் கண்டிப்பாக இப்போ நம்ம எங்கே சமைக்க போகிறோம் எங்கே சமைக்கிறோமா எப்படி இல்லை எங்கள் சென்ட்ரல் கிச்சன் இருக்குது ஓகே இப்போ சமைக்கிறதுக்கு நம்ம அங்கே தான் போகிறோம் ஓகே இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துலாமா பார்க்கலாம் ஆ சரி அரை கிலோ கத்திரிக்காய் ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி ஒரு 5 பச்சை மிளகாய் வரமிளகாய் 2 புளி ஒரு சின்ன ரொம்ப சின்ன லெமன் சைஸ் அளவு அப்புறம் உப்பு நம்ம தேவைக்கேற்ப தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கடுகு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் கருவேப்பிலை தாளிக்கும் போது போட்டுறோம் கொத்தமல்லி கோஸ்மல்லி இறக்கி வச்சு மேலே கார்னிஷிக்காங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்
ஃபர்ஸ்ட் இந்த கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் குக்கர்ல வேக வைக்க போறோம். சரி ஓகே. எப்படி வேக வைக்கறோம்? என்ன பக்குவத்துல? ஒரு சவுண்ட் வந்தாலே போதும். ஓகே. ஒரு சவுண்ட்ல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே வெந்துரும். சரி ஓகே. தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி. ரொம்ப கூடுதல் தண்ணி வேண்டாம். காயை போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி அந்த காயை வேக வைக்கிறோம். ஓகே. இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் வந்து பர்டிகுலர் வந்து நல்ல மசிஞ்சு வர மாதிரி பக்குவம் இருக்குமா இல்ல கொஞ்சம் வெந்தா போதுமா? இல்ல நல்லாவே மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சு வரணும். நீங்க இந்த ஒரு சவுண்ட்லயே உங்களுக்கு மசி நல்லாவே வெந்துரும். 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 சரி பேக வச்சலாமா? குக்கர்ல நான் போடுறேன். நீங்களே எல்லாமே செஞ்சா நான் செய்யணுமா? ஓகே கத்திரிக்காவை உருளைக்கிழங்கு இதோட சேர்ந்து கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு போடுறோம். வெறும் கத்திரிக்காய் போட்டா அந்த டேஸ்ட் கிடைக்காது. அது பைண்டிங்காக இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கிறோம். இப்ப தண்ணி எவ்வளவு ஊத்தணும்? இது மூங்கிற அளவு ஊத்துங்க. சரி ஓகே. ஓகே கத்திரிக்காவும் போட்டாச்சு, உருளைக்கிழங்கும் போட்டாச்சு. அப்படியே சைடில் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். சரி இந்த நல்லெண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆமாம், நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. சரி ஓகே. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் சமையலில் நல்லெண்ணெய் பயன்படுத்துறது நல்லது. சரி ஓகே. இப்போ கடுகு போடுறோம். ஆ சரி ஓகே. அப்புறம் உளுந்த பருப்பு சேர்க்குறேன். ஓகே. கடுகு உளுந்த பருப்பு சிவந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வரமிளகாய் பீஸ் வாசத்துக்காக போடுறேன். ஓகே. கிள்ளிட்டு சும்மா போடுறேன். இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்கிறோம். சரி ஓகே. வரமிளகாய் போட்டாச்சு. வரமிளகாய் போட்டாச்சு. ஓகே. இப்ப வரமிளகாய் வெடிக்கும் போது நைஸா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட போறோம். ஓகே. இந்த இடத்துல நம்ம அந்த காரைக்குடி சமையலமே சின்ன வெங்காயம் அதிகமா யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. பண்ணலாம். 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 தாராளமா பண்ணலாம். சரி ஓகே. நான் இப்போ இதில் பெரிய வெங்காயம் போடுறேன், ஆனால் நீங்கள் சின்ன வெங்காயமும் போடலாம். சரி ஓகே. இல்லை இது பாதி அது பாதியும் போடலாம். ஓகே. இந்த பச்சை மிளகாயும் இப்போவே சேர்த்துடலாம். சரி ஓகே. சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம். சரி ஓகே. இப்போ வந்து ஒரு விசில் வந்துருச்சு. வந்துருச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வெங்காயம், இந்த வதங்குற வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போடுறேன். சரி, சீக்கிரம் வதங்கும். ஆ, எதுக்கு உப்பு போடுறோம்? கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். சரி ஓகே. நான் வந்து வியூவர்ஸ்க்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து இப்போ இந்த புளி பார்த்தீங்கன்னா, இந்த புளியோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கலர் நல்லா பளிச்சுன்னு கருப்பாக இல்லாமல் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து சித்திரை வைகாசி அந்த மாதிரிலாம் நமக்கு மரங்களில் உள்ள புளி வந்து உலுப்பி நமக்கு கொண்டு வந்து கிராமங்கள்லேருந்து வந்து வாங்கலாம். வாங்கும்போது அந்த புளியை நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு கவரில் போட்டு அதை சீல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டோம்னா, அந்த வருஷம் முழுக்க 12 மாதமும் நமக்கு இந்த கலரில் புளி நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே. அப்படி நமக்கு அது அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, அது என்னாகும், நம்ம வெறுமனை ஸ்டோரில் சும்மாவோ நம்ம கிச்சனில் கபோர்டில் சும்மா வச்சுருந்தா, நம்ம வருஷத்துக்கு ஒரு 5 கிலோ புளி வாங்குறோன்னு வச்சுங்க, அது ஃபுல்லாக அட் எ டைம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த புளி என்னாகும், ஒரு 2 மாதம் ஆன உடனே அந்த புளியோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கருப்பாயிரும். ஸோ அப்போ அந்த கருப்பில் நீங்கள் வந்து என்ன சமையல் பண்ணாலும் புளிக்க செய்யும், அந்த புளிக்குள்ள டெண்டன்சி இருக்கும். பட் சாம்பார் ரசம் என்ன ஐட்டம் பண்ணுறோமோ அதில் நிறம் கொடுக்காது, அந்த கலர் கொடுக்காது. அதுக்கு இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லையா ஐஸ் புளின்னு கடையில் வைக்கும். அந்த ஐஸ் புளிங்கிறது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கலாம். மேபி இதிலேருந்து அதில் ஒரு 20-30 ரூபா கூடுதலாக இருக்கலாம், அந்த கலர் டிஃப்ரென்ஸ்க்காக. ஏன்னா அவங்க கோல்ட் ஸ்டோரேஜுக்கு போகிறாங்களே, ஸோ அந்த காஸ்ட் இருக்கும் நமக்கு. அப்படியே இருக்கும்போது அது வந்து கலர் பெட்டராக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோமா, இந்த வெங்காயம் வதங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி வதங்கட்டும். அதாவது அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கு, அதுக்கப்புறம் அதோட தக்காளி சேர்க்க. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கும்போது, அது மிளகாய் தூள், தனியா தூள் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதுவுமே இல்லை. அது எதுவுமே இல்லை. இதை வந்து
வீட்டில் லேடிஸ் அவசரமாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான சைட் டிஷ்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா பருப்பு வேக வைக்க தேவையில்லை, தேங்காய் அரைக்க தேவையில்லை, வெறும் கத்திரிக்காயை வேக வச்சுட்டு அதை மேஷ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி செஞ்சிட்டாலே போதும். ரொம்ப சிம்பிள், ஈஸிலி டைஜஸ்டபிள். பருப்பெல்லாம் இல்லாததுனால ஈஸிலி டைஜஸ்டபிள், தேங்காயும் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிளான ஒரு ஐட்டம். ஓகே. இந்த ரெசிபி ரெடி பண்ணி இன்கேஸ் எங்கள் வீட்டில் மீண்டும் போனால் மறுநாள் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா பருப்பு இல்லை இதில், அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மறுநாளும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதுவும் பர்டிகுலராக இந்த தாளிச்சை இடியப்பத்துக்கு வந்து எப்படி ஒரு சூப்பரான சைட் டிஷ் கொடுத்தா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு சட்னா ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போ கருகாப்பில் சேர்க்குறேன். இதில் வந்து இப்போ தக்காளி வெட்டி போட்டிருக்கோம் நைஸாக. நமக்கு குழந்தைகளுக்கு கடிபடும், சிலர் தக்காளியை எடுத்து வச்சிடறாங்க அப்படின்னா தக்காளி பியூரி மாதிரி பண்ணிட்டு கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம். நாங்கள் ஆக்சுவலி மாஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் போயிடும் சொல்லிட்டு தக்காளியை டே டு டே சமையலே நாங்கள் தக்காளியை வந்து பியூரி பண்ணி தான் எல்லாத்துலேயுமே சேர்க்குறோம். அது சாம்பார், ரசம், பொரியல் எல்லாத்துக்குமே தக்காளி பியூரி பண்ணி தான் சேர்க்குறோம். இதை நான் உங்களுக்கு ரெசிபி காமிக்கிறதுக்காக இப்போ தக்காளி கட் பண்ணி சாட்டே பண்ணியிருக்கேன், இல்லாட்டி பியூரி பண்ணி தான் நாங்கள் சேர்க்குறோம். ஸோ வீட்டில் மக்கள் எப்படி ஈஸியாக பண்ணுறதுக்கு இப்படி பண்ணியிருக்கீங்க? வந்து நீங்கள் அரைச்ச தக்காளி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நல்லது நல்லது, அதான் சொல்கிறேன். குழந்தைகள் இந்த தக்காளியை வந்து பிறக்குவாங்க, எடுத்து போட்டுருவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இந்த தக்காளி நீங்கள் ஜூஸாக ஊற்றிட்டீங்கன்னா அவங்க எடுக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தது? இப்போ இந்த குக்கரில் வெயிட்டை ரிலீஸ் பண்ணிட்டு சரி ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வெந்த கத்திரிக்காயை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணலாமா? காய் நல்லா வெந்திருக்கு நினைக்கிறேன். ஆமாம், காய் வெந்திருக்கு. காய் வெந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. சரி ஓகே, உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணால் சரியாயிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த தண்ணியை ட்ரைன் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்யூச்சரில் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நம்ம பிளெயின் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இதில் போடுறோம். ஆமாம், இதை இப்போ நல்லா மேஷர் வச்சு, நல்லா சூடாக இருக்குது அதனால் மேஷர் வச்சு மேஷ் பண்ண போகிறேன். சரி, இது வந்து கத்திரிக்காய் தோலோடே இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கத்திரிக்காய் இதில் வந்து தோல் பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் தோலை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியா? ஆ, பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து அப்படி பண்ணுவாங்களா இல்லை? தேவையில்லை, பிடிக்காதவங்க பண்ணுவாங்க. இப்படி நல்லாவே வேக வச்சுட்டோம், ப்ளஸ் நல்லாவே மேஷ் பண்ணுறோம், அதனால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தோல் வெறிய தெரியாது. அதனால் இதை இப்படி மேஷ் பண்ணுறதுல, ஏன்னா நார்மலாக நம்ம சாம்பாரில் கத்திரிக்காய் போட்டு அப்படி தானே சாப்பிட்றோம். ஆமாம், அது மாதிரி தான் இது. இது எப்படி கிரேவி மாதிரியா? எப்படி? கிட்டத்தட்ட சாம்பார் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, அப்போ நம்ம இந்த வெஜிடபிள் தண்ணி யூஸ் பண்ணலாம்ல? பண்ணலாம், வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, புளி சேர்க்கணும், அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம். சரி ஓகே. இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்ச பிறகு நாங்கள் என்ன பண்ணுறேன், நல்ல மையை வந்து மேஷ் பண்ணுறேன். அந்த கத்திரிக்காய் அதோடய தோல் எல்லாமே மசிஞ்சு போயிடுது. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான ஒரு டே, அதாவது நீங்கள் வீட்டில் வந்து சட்னி பண்ணி அப்படி இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துருச்சு, ரைட்டா? ஆமாம், அப்படி. ஓகே, அப்படி தான். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் கொஞ்சம் புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். ஓகேவா? இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் தான் சேர்க்கணும் புளித்தண்ணி? ஆமாம், இதில் தான் சேர்க்கணும். இப்போ இந்த புளியோட டேஸ்ட் வந்து எப்படி, அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஓகே, இந்த இந்த ஷார்ட் அவ்வளோதான். அவ்வளோதான். சரி ஓகே. ஏன்னா இதில் பருப்பெல்லாம் சேரல இல்லை, அதனால உங்களுக்கு அதிக புளி நல்லா இருக்காது. சரி ஓகே. இப்போ இதில் நீங்கள் அந்த வெந்நீரையும் சேர்த்துடலாம். சரி ஓகே, சேர்க்கலாமா? அதாவது இது வேக வச்ச தண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? இந்த ஸ்டாக் வாட்டர் அப்படியே இருக்கும், அந்த டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். போதுமா? இல்லை, ஊற்றி ஊற்றிருங்க, என்ன கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றலாமா? ஆ, போதும் போதும். ஆ, சரி ஓகே. இந்த ரெசிபி இதுக்கு நான் பார்த்ததே இல்லை உண்மையாவே. நான் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேகன் பட்டா சொல்லுவாங்க, கத்திரிக்காய் வந்து சுட்ட கத்திரிக்காய் வந்து தோல் எடுத்துட்டு இந்த கடுகனை தாளிப்பாங்க. இந்த சின்ன வெங்காயம், இதே இதே கோஸ்மல்லிய கத்திரிக்காயை சுட்டும் பண்ணலாம். கத்திரிக்காயை சுட்டும் பண்ணலாம். சரி, இப்போ இந்த மசிச்ச கத்திரிக்காய் புளி சேர்த்தது எல்லாத்தையும் சேர்த்து இதில் சேர்க்க போகிறேன். சரி ஓகே. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. நடுவே மிக்ஸ் பண்ணுவா? ஓகே. அதாவது எப்போவுமே வந்து ஒரு சமையல் பண்ணும்போது இந்த
இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணா பண்ணுவோம். ஆனால் இந்த ரெசிபியில் வந்து பவுடர் எந்த மசாலாவும் இல்லை, மசாலாவே கிடையாது. வெறும் வெங்காய தக்காளி தாளிப்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணதில்லை உண்மையாக சொல்கிறேன். ஓகே, இது வந்து பழமை வாய்ந்த ரெசிபி தான். ஓ அப்படியா? ஆமாம். ஓகே. இடியப்பனோடு சேர்ந்த கோஸ்மல்லி இல்லாமல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஓகே. இந்த கத்திரிக்காயை இப்போ நம்ம வேக வச்சோம், அது இல்லாமல் கத்திரிக்காயை சுட்டும் இந்த கோஸ்மல்லி பண்ணலாம். இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்ல மசைய வச்சு நம்ம ஊற்றிருக்கோம்ல, ஆமாம், எவ்வளோ நேரம் குக் பண்ணோம்? ஒரு ஏன்னா அது ஆல்ரெடி கத்திரிக்காய் வெந்திருக்கு, சரி ஓகே, உருளைக்கிழங்கு வெந்திருக்கு, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கொதி வந்தால் போதும். ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது, உப்பை வந்து நம்ம முன்னாடி இதில் சேர்க்கக்கூடாது. ஓகே. இறக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றும் போது தான் சேர்க்கணும். ஏன்னு கேட்டால் உப்பு இதில் சேர்ந்து கொதிக்கும் போது இது ஒரு மாதிரி கடுத்த மாதிரி வந்துடும். ஓகே, கலர் மாறும். கலர் மாறுறத விட கடுத்த மாதிரி டேஸ்ட்டு. ரசம்லாம் ரொம்ப நேரம் கொதிச்சு உப்பு போட்டு கொதிச்சு ஒரு கடுத்த மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கணும், அந்த மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஒரு பாத்திரத்தில் உப்பை போட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம இந்த இதை எடுத்து ஊற்றணும். ஓகே. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஓகே, இப்போ இனி இது இறக்க வேண்டிய ஸ்டேஜில் இருக்கு. சரி ஓகே, இனி ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். மாற்றுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்படியே இதை இறக்கி ஊற்ற போகிறேன். சரி ஓகே. இது பேசிக்காக பார்க்கும்போது இந்த வெங்காய தக்காளி கொதிச்சு அப்படி இருக்கும், அந்த கலர் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ரெடியாக இருக்கேன். பயங்கர இன்ட்ரெஸ்டான ரெசிபி, அதுவும் பர்டிகுலராக சட்னா இடியப்பத்துக்கு பண்ணுற இந்த கத்திரிக்காய் கொசமல்லி. ஓகே, கொடுங்க கொஞ்சம் ரெசிபி பார்த்தலாம். சூடாக இருக்குது. இல்லை, நெய்லாம் போடலாமா கடைசியாக? நெய்லாம் தேவையில்லை. வேண்டாம், தேவையில்லை. என் நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் கொஞ்சம் நெய் போட்டு இருக்கணும், நல்லாயிருக்கும். இல்லை, இது இதுக்கு தேவையில்லை. தேவையில்லை. ஆ சரி ஓகே. சூப்பர். இதில் இந்த புளிப்புத்தன்மை அதிகமாக தெரியல, இந்த கத்திரிக்காய் உருளகம் ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட். ஓகே, இப்போ தான் புரியுது எனக்கு இடியாப்பத்தோட எதுக்காக சாப்பிடணும்னு சொல்லிட்டு. நார்மலாக குருமாக்கும் இடியாப்பக்கும் எப்படி சூட்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் கொசுமல்லி நல்லாயிருக்கும். ரைட்டா? ஆமாம். சூப்பர். மைல்டான காரம், இந்த பச்சை மிளகாய் போட்ட காரம், அந்த காஞ்ச மிளகாய் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் அந்த புளிப்போட அந்த ஒரு மைல்டான டேஸ்ட். அது புளிப்புனா ரொம்ப அதிகமான புளிப்புனா இல்லை, மைல்டாக இருக்குது. அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே மசிஞ்சு சூப்பராக வந்துருக்கு. உங்கள் வீட்டில் சீக்ரெட்டாக எதுனா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பண்ணுச்சுன்னா அந்த டைமில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்துருக்குமா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி ஒரு அருமையான செட்டிநாடு ஸ்பெஷல் இந்த கத்திரிக்காய் கொசுமல்லி ரெசிபி பண்ண சொல்லி கொடுத்தீங்க. இந்த மாதிரி ரெசிபி வந்து வீட்லேயும் பண்ணி பார்ப்பாங்க. அதே டைமில் உங்களை யாரை காண்டாக்ட் பண்ணால் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நான் காரைக்குடி அன்லட்சுமியோட இங்கே காரைக்குடி நம்பரை நான் தர்றேன், 9443-20457. அப்புறம் கோயம்புத்தூர், தஞ்சாவூர், சென்னை நம்பர்லாம் கீழே லிங்கில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே. நீங்கள் ஆப்பில் டவுன்லோட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா காரைக்குடி அன்னலக்ஷ்மி ப்ளே ஸ்டோர்லேயும் பார்க்கலாம், ஆப் ஸ்டோர்லேயும் பார்க்கலாம். பார்த்து அது வழியாக எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயம் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஒரு ஒருத்தங்களும் பார்க்கும்போது உங்களுக்கு பணிவான பேச்சு, அப்புறம் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஐயா வந்து எப்படி இந்த ஊரை பற்றி அழகாக சொன்னாங்க, அந்த சமையலை பற்றி சொன்னாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. அது மாதிரி இன்றைக்கி இந்த சமையலை பற்றி நீங்கள் அழகாக எனக்கு பக்குவமாக சொல்லி கொடுத்தீங்க. இது வரைக்குமே வந்து நான் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு சமைச்சேன் நான். இன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி சமையல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அழகாக விளக்கமாக சொல்லுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஓகே, நன்றி. இதே மாதிரி இன்னொரு ஊரில் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சீ யூ, பை, டேக் கேர்.